சரியா, நம்மட செஷன் இப்படி எண்ட் ஆயிடுச்சுன்னு சொன்னா நீங்க திரும்ப அதே லிங்க் கூட ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. தெரியும் தானே? ஓகே, நம்ம தகவல் ஜாயின் ஆகட்டும். சரியா? ஓகே. ஸோ நாம் ஏற்கனவே பார்த்த மாதிரி தான் இந்த பிரேக் வந்து இன்ஸ்டிபுரப்பு பிரேக்கை வந்து அழுத்த போகிறாங்க, ரைட்? இப்போ இவங்களோட பாகங்களை வேணா நம்ம இப்போ குறித்து காட்டலாம். பாகங்களை தானே குறிக்க சொல்லிக்காங்க. இப்போ நாங்கள் சொல்லுவோம், இவரை வந்து சில்லூர் லைன்னு சொல்லி வேற குறித்து காட்டலாம். இந்த முழுமையாக சில்லூர் லைன்னு சொல்லி காட்டுவோம். இதுக்குள்ளே இருக்கிறவள் வந்து சில்லூர் லைக்குரிய முசலம். இதுக்குள்ளே இருக்கிறவரை பாருங்க, விச்சுருள் பாஸ்வேர்டியா? ஓகே, நான் உங்களுக்கு திரும்ப லிங்க் வேற, மீட்டிங் ஐடி பாஸ்வேர்ட் வேற. வேற வேறயா? ஓகே, லிங்க் மீட்டிங் ஐடி வேற, நீ ஓடி மீட்டிங் ஐடி வேற. அப்படிங்களா? நீங்க இத பாருங்க, சரி இல்ல மீட்டிங் லாக் கொஞ்சம் நீங்க, நான் இன்விடேஷன் போக வேண்டிய போறேன், சாட்ல போறேன். இப்போ வேறையா? இது இந்த மீட்டிங்ல ஐடி எனக்கு இருக்க, வேற யாருக்கும் ஜாயின் பண்ண கஷ்டமா இருந்தா சொல்லுங்க. ஓ, இதுதான் சார் ஐடி, குரூப் ஓட்டிங் அதே ரெண்டு. ஸோ நான் போட்டதுல பிள்ளையா போட்டேன் அப்படியா? ஓ, ஐடி வேற, லிங்க் இதுல லிங்க். ஆமா இல்ல? ஓகே ஓகே ஓகே, நான் கரெக்ட் பண்றேன். பாகங்களை குறிச்சுன்னா இதை நாங்க சொல்லுவோம் வந்து தடுப்பு பாதம் சொல்லி சொல்லலாம், பிரேக் ஷூ, தடுப்பு பாதங்கள் சொல்லலாம், ரைட்? அதுக்கப்புறம் இது வந்து பிரேக் பிளேட் நாங்க சொல்லுவோம், என்னென்னு வளர்ச்சி இருக்கக்கூடிய இந்த தடுப்பு பகுதி வந்து பிரேக் பிளேட், அப்ப தடுப்பு தட்டுன்னு சொல்லி சொல்லுவோம், ரைட்? இதோட நாங்க இதுக்கு மேலதிகமாக சில பாகங்களை குறிக்க போகணும்னு சொன்னா இது விச்சுருட்கள், ரைட்? இவரை வந்து முதன்மை விச்சுருன்னு சொல்லுவோம், இவரை வந்து துணை விச்சுருன்னு சொல்லி சொல்லுவோம், ரைட்? இப்ப நீங்க இந்த படத்தை நார்மலா குறிச்சு காட்டி என்ன செய்யலாம் வந்து, இந்த பாகங்களை வந்து குறிச்சு காட்டலாம். 7 மார்க்குமா? இந்த மாதிரி ஒரு பரம்பரை இது அவ்வளவும் எல்லாமே வரது இல்லை, முக்கியமா இதுல இருக்கிற இந்த தடுப்பூர்லயே நீங்க, அதாவது சில்லூர்லயே நீங்க கீறி காட்டணும், அதுல ஒரு குறிக்கிற பிஸ்டன்ல காட்டணும், உள்ளுக்கு ஒரு ஸ்ப்ரிங் இருக்கிற மாதிரி காட்டணும், கட்டாயம் இந்த தடுப்பு பாதணிகள் இருந்தே காட்டணும், பிரேக் ஷூ, அதோட வளர்ச்சி இருக்கக்கூடிய என்ன சொல்ற தடுப்பு சட்டம் வந்து காட்டணும், அல்லது தடுப்பு போர்வைன்னு சொல்லி சொல்லுவோம், இதுல நீங்க காட்டணும், சரியா? 7 மார்க்குமா? ஹேண்ட் பிரேக்கா? ஹேண்ட் பிரேக் வந்து இயக்க போறது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இங்க இருக்கு இந்த மவுஸ் கர்சர் இருக்கானல், மவுஸ் கர்சர் இருக்கானல், சரி. ஹேண்ட் பிரேக் வந்து என்ன காட்டப்படுது, லைக் பார்க்கிங் பிரேக் கேபிள்னு சொல்லப்படுறதானு. ஸோ இந்த கேபிள் என்ன செய்ய போகுதுன்னு சொன்னா, நீங்க பார்க்கிங் லிவர் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா, பார்க்கிங் லிவருக்கு நமக்கு ஒரு லிவர் ஒன்று தந்துருப்பாங்க, என்ன சீட்டு சீட்டு பக்கத்துல ஒரு லிவர் இருக்கும், அந்த லிவரை நீங்க இழுக்கும் போது அந்த கேபிள் ஃபுல்லா சேர்த்து என்ன செய்ய போகுது, இங்க இருக்கிற லைனை ஃபுல்லாவே வந்து இழுப்பாரு, ஒரு புள்ளிங்கோடு கொடுக்கும். ஸோ இது இழுக்கும் போது என்ன செய்யப்படும் சொன்னால், ஆட்டோமேட்டிக்கா இந்த ரெண்டு பிரேக் ஷூவும் தானாக என்ன செய்யப்படும், ரெண்டு சைட்லையும் வந்து அசையும், அசைஞ்சிட்டு என்ன செய்ய போகுது, நீங்க அங்க லிவரை வந்து லாக் பண்ணிட்டீங்கன்னு சொன்னா அப்படி இழுத்த மாதிரி என்ன செய்வாரு, பிடிச்சிட்டு இருப்பாரு. ஆகவே தொடர்ந்து என்னமா ரெண்டு சைட்லயும் அவருக்கும் இல்லையா?
ஃப்ரண்ட் சைடுல நீங்க லிவரை இழுக்கும் போது லிவரை இழுக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா என்ன செய்ய போகுதுன்னு சொன்னா இங்க இருக்கிற விச்சுருள் வந்து இழுக்கப்படும். ஸோ விச்சுருள் இழுக்கப்படும் போது இங்க இருக்கிற மெக்கானிசம் மூலமாக இந்த தடுப்பு பாதைகள் ரெண்டுமே வந்து ரெண்டு சைட்ல இப்படி விலகியா சரி. ஆகவே சரியா விளைஞ்சா. ஸோ என்ன செய்யப்பட போகுதுன்னு சொன்னா நாம அங்க லிவரை வந்து லாக் பண்ணி தானே வச்சிருப்போம். ஞாபகம் இருக்காங்க நீங்க கையில அப்படி இழுத்தீங்கன்னு சொன்னா லாக் பண்ணலாம் தானே. ஸோ லாக் பண்ணதுக்கு பிறகு இது தொடர்ந்து அப்படியோ வந்து இதுல பட்ட மாதிரியே வந்து என்ன செய்யப்படும் லாக் ஆயிரும். ஸோ இந்த டயரை வந்து எங்களுக்கு சுத்தி இல்லாம இருக்கு. இதுதான் வந்து பார்க்கிங் பிரேக் அல்லது ஹேண்ட் பிரேக். இதோட சிம்பிளான இமேஜ் சரி சிம்பிளான இமேஜ் தான் அவ்வளோ கஷ்டப்பட தேவையில்லை. இப்படித்தான் உண்மையான பிரேக் எனது குடத்தடுப்பு வந்து இருப்பார். நான் காட்டப்படுது பாருங்க. ஸோ இவர் தான் எங்களை பிரேக் ஷூன்னு சொல்லுவோம். இவரை பிரேக் பிளேட்னு சொல்லுவோம் வளர்த்திருக்கிறார். ஸோ அந்த பிரேக் பிளேட்ல தான் என்ன செய்யப்படுறாரு இங்க இருக்கிற பிரேக் ஷூ வந்து போய் அழுத்தத்தை ஏற்படுத்துவார். இதோட சிம்பிளான படம்னு சொன்னா நீங்க என்ன செய்யணும் வந்து இதோட சிம்பிளான ஒரு படம்னு சொன்னா நான் இப்ப உங்களுக்கு கீறி காட்டுறேன். இதுல நீங்க எவ்வளவு குடிச்சா போதும்னு சொல்லி சரியா கட்டாயம் நீங்க என்ன செய்யணும் வந்து ஒரு பிரேக் பிளேட்டை கீறி காட்டணும். பிரேக் பிளேட் கொண்டு வரணும். பிரேக் பிளேட்டுக்குள்ள நீங்க ரெண்டு தடுப்பு பாதணிகளை கீறி காட்டணும். தடுப்பு பாதணிகள் வந்து இங்க லாக் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ தடுப்பு பாதணிகள் ரெண்டு நீங்க கட்டாயம் கீறி காட்டணும். பிரேக் ஷூன்னு சொல்லி புரியும் சரியா. இந்த தடுப்பு பாதணிகளோட ரெண்டையுமே வந்து அழுத்தத்தை ஏற்படுத்தக்கூடிய மாதிரி இவங்க ரெண்டு பேருக்கும் அழுத்தத்தை ஏற்படுத்தக்கூடிய மாதிரி நீங்க என்ன செய்யுங்க இதுக்குள்ள ஒரு பிஸ்டனை வந்து கீறுங்க. இதுக்கு நீங்க குறிச்சு காட்டுங்க வந்து வீல்ஸ்ல இருந்த பிஸ்டன். ஸோ இதுக்குள்ள இந்த இதுக்குள்ள இருக்கக்கூடிய இந்த பிஸ்டன் ரெண்டு பேரையும் வந்து ஒரே இணைப்புல வச்சு கொள்றதுக்காக உங்களுக்கு ஒரு விச்சூர்ல பயன்படுத்துவோம். ஸோ அந்த என்ன செய்யப்பட போகுது தொடர்ந்து இவங்க ரெண்டு பேருக்கும் இடையிலான ஒரு இழுவை ஏற்படுத்தி திருப்பாரு. ஸோ இங்க இருந்து நாங்க என்ன செய்ய போறோம் தடுப்புக்கு தேவையான பிரேக் ஃப்ளூயிட் அதாவது தடுப்பு திரவத்தை நாங்க இந்த வழியினூடாக கொண்டு வந்து இதுக்குள்ள நிரப்புவோம். ஆகவே என்ன செய்ய போகுது அந்த உள்ளுக்கு இருக்கிற பிஸ்டன் வந்து ரெண்டு சைட்லயும் விலகும். ஆகவே இங்க இருக்கிற பிரேக் லைன் வந்து பிரேக் ஷூ வந்து இழுக்கப்படும். ஸோ இதுக்குள்ள நீங்க இவங்க ரெண்டு பேரையும் இணைக்கிற மாதிரி ஒரு ஒரு விச்சூர்ல ஒன்று இப்படி கீறி காட்டீங்கன்னா சரி. ஏன்னா திரும்ப இவங்களை பழைய இடத்துக்கு கொண்டு வரதுக்காக நாங்கள் ஒரு விச்சூர்ல பயன்படுத்தணும். அப்ப நீங்க இது மீல் விச்சூர்னு சொல்லி வர குறிக்கலாம். ரிட்டர்ன் ஸ்ப்ரிங் சொல்லி இவரை வந்து நீங்க தடுப்பு தட்டுன்னு சொல்லி நீங்க குறிக்கலாம். இவரை வந்து பிரேக் ஷூ அல்லது தடுப்பு பாதணிகள் சொல்லி குறிக்கலாம். இவரை வந்து சில்லூர்லைன்னு சொல்லி குறிக்கலாம். இது குளிக்கிறாங்கள பிஸ்டன் சொல்லி குறிக்கலாம். உள்ளு குறிக்கிறாள் விச்சுருள்னு குறிக்கலாம். இவரை மீள் விச்சுருள்னு சொல்லி குறிக்கலாம். ரைட் இந்த மாதிரி குறிக்கல தானே. வெஹிக்கிள்ஸ்ல நாலு வீலும் வேற நாலு வீலுக்கும் ட்ரம் பிரேக் இருக்க மாட்டா. பெரும்பாலும் பின்னுக்கு இருக்கிற ரெண்டு வீலுக்கும் தான் ட்ரம் பிரேக் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ காரன் இருக்குன்னு சொன்னா பின்னுக்கு இருக்கிற ரெண்டு வீலுக்கும் தான் ட்ரம் பிரேக் யூஸ் பண்ணப்படும். முன்னுக்கு இருக்கிற வீல்களுக்கு பெரும்பாலுமே டிஸ்க் பிரேக் பயன்படுத்துவாங்க. சரி இப்ப பாப்போம் டிஸ்க் பிரேக் என்னன்னு சொல்லுங்க. இது ட்ரம் பிரேக் வந்து கலட்டி வச்சிக்கிற டைம்ல ஃபிட் பண்ணக்கல வந்து நட் வெச்சா போடுற நட்லாம் போடுவோம் இந்த இருக்கு இல்ல காட்டுற இந்த இருக்கு தானே இந்த இந்த துளைகளுக்குள்ள நாங்க நட் வெச்சி போடுவோம். அதாவது எங்க டயர்ல பாத்தீங்கன்னா வந்து இந்த இருக்கு இந்த மாதிரி ஒரு செட்டப் ஒன்று இருக்கும் டயர்ல. இந்த மாதிரி வீல் ஸ்டட்னு சொல்லி சொல்லுவோம் சரியா. இந்த ஸ்டட்ஸ் எல்லாம் வந்து என்ன செய்யும் சொன்னா இதுக்குள்ள பொருந்தும் நாங்கள் இதை நட்டு வச்சு போட்டுவோம் சரி. ஆகவே பின்னுக்கு இருக்கிற இந்த பிரேக் பிளேட் வந்து டயரோட சேர்த்து சுத்தி கொண்டே இருக்கு. விளங்கிச்சா கேட்டாலும் குழந்தைங்க சரி. இப்ப அடுத்த விஷயம் பார்ப்போம் டிஸ்க் பிரேக். டிஸ்க் பிரேக் பாத்தீங்கன்னா சொன்னா அவர் அமைப்பு இப்படித்தான் இருப்பாரு. அப்ப இதுக்குள்ள இருக்கிற பார்ட்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு டிஸ்க் இருக்கும். ஸோ டிஸ்க் வந்து ஒரு சிங்கிள் டிஸ்கா இருக்கலாம் டபுள் டிஸ்கா இருக்கலாம். இதுல வந்து டபுள் டிஸ்க் படத்துல காட்டப்பட்டிருக்கீங்க. இதோட ஒரு கேலிப்பர்
இடுக்கின்னு சொல்லுவோம், இந்த ஒரு கேலிப்பர் இருப்பாரு. ஆகவே இதுக்குள்ள பாத்தீங்கன்னு சொன்னா பிரேக் பேட் இருக்கும். பிரேக் பேட்ன்னு சொன்னா அவர் என்ன செய்ய போறாரு, அவர் வந்து பிரேக் பண்ண போறாரு. அந்த டிஸ்கை வந்து அழுத்தி பிரேக் பண்றாள் வந்து அந்த பிரேக் பேடா இருப்பாரு. சரி தானே, இதுக்குள்ள இந்த பாருங்க ஒரு பைக்ல இருக்கிற டிஸ்க் பிரேக்கை பாத்தீங்கன்னா உங்களுக்கு விளங்கும். ஸோ இங்க என்ன செய்ய போகணும்னு சொன்னா, நாங்க தடுப்பு பிரேக் பண்ணும்போது அந்த பிரேக் பிளேட் அப்படியே என்ன செய்ய போகுது, இந்த லைனுக்குள்ள வந்து உள்ளுக்கு இருக்கிற இந்த கெலிப்பர் என்ன செய்வாருன்னு சொன்னா அழுத்துவார். ரைட், அதுக்கு நம்மளுக்கு ஒரு வீடியோ ஒன்று காட்டுற பாருங்க. பாருங்க, இவர் தான் வந்து பிரேக் பேடு. அதுக்குன்னாட்டா நான் ஆட்டோமொபைல் பேசிக்கிங் பற்றி சொல்லக்கூடிய எல்லா வீடியோஸ் மற்றது டியூட்ஸ் பிடிஎஃப் எல்லாமே நடுவுல சுத்தி கொண்டிருக்கிற எங்கட பிரேக் டிஸ்க்ல வந்து என்ன நடக்க போகுது, இப்படித்தான் இந்த அசம்பிளி இருக்கு. இப்ப நாங்க பிரேக் பண்ணும்போது என்ன செய்ய போகுது, தலைமை உருளையால் அழுத்தப்படுற பிரேக் ஃப்ளூயிட் என்ன செய்ய போகுதுன்னு சொன்னால் இந்த வருங்க இந்த லைன் கூட வராது. வந்து இங்க இருக்கிற ஸ்டில் உருளைன்னு சொல்லுவோம், இவர இந்த ஸ்டில் உருளைகள் என்ன செய்ய போகுது, ஃப்ளூயிட் வந்து நிரம்ப போகுது. ஸோ நிலைமையில என்ன செய்ய போகுது, இவர் கொஞ்சம் கொஞ்சமா உள்ளுக்கு தள்ளுவாரு, தள்ளக்குள்ள இந்த பிரேக் பேட் என்ன செய்யும், நோக்கி தள்ளும். ஸோ ஆகவே ஃப்ரிக்ஷன் மெட்டீரியல் ஊடாக, அதாவது உராய்வு பொருளின் ஊடாக இந்த டிஸ்கின் செய்யப்பட போது அழுத்தப்பட்டு நிறுத்தப்படும். ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் வந்து இந்த டிஸ்கங்கிற டயரோட நேரடியாக நிற்கப்பட்டிருக்கு. ஆகவே இந்த டிஸ்கை நிறுத்தினா டயரும் சேர்ந்து நிறுத்தப்படும். சரிதானே, பாருங்க இந்த மாதிரில இருந்து எப்படி அது இயங்குதுன்னு பாருங்க. தடுத்துட்டு வர மாதிரி உள்ளுக்கு இருக்கிற அந்த பிஸ்டனை தள்ளுது. அதில் என்ன நடக்க போகுது, ஆட்டோமேட்டிக்காக முதலாவது சிங்கிள் தள்ளப்பட்டதுக்கு பிறகு அடுத்த ரெண்டாவது தடுப்பு பிரேக் பேடுன்னு போகுது. ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த இதை வந்து நிப்பாட்டுவாங்க, டிஸ்கை வந்து நிப்பாட்டுவாங்க. சரியா, ஸோ இந்த ஐடியா விளங்கிட்டான். ஆகவே இந்த பிரேக்ல குறிக்கிறதுக்கு பெருசாக ஒன்றும் பிடிக்காது. என்ன மூணு விஷயம் தான் நீங்கள் குறிக்க வேண்டி வருது. மெயினான இந்த பாட்டில் இருக்கிறீங்க சொன்னால் நீங்கள் ஒரு டிஸ்க் வந்து கரெக்டாக காட்டணும். டிஸ்க் வந்து நடுவில் இருப்பார், டிஸ்க் ரெண்டு பேரையும் சேர்த்த மாதிரி ஒரு இடுக்கி இருக்கு, கழிப்பர் சொல்லலாம் இடுக்கின்னு சொல்லி குடிக்கலாம். அதுக்கு ஒரு உள்ளுக்கு இருக்கிற பிரேக் பேட் தடுப்பு பொருள் ரைட், அதை நீங்கள் பயன்படுத்தி தான் என்ன செய்வீங்க, சுற்றி கொண்டிருக்கிற டிஸ்கை வந்து நிறுத்தப்படுவீங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்ன செய்யலாம் குறிச்சு காட்டலாம். ஓகே, சரி பிள்ளை, உங்களுக்கு சொல்ற விஷயம் எல்லாம் உங்களுக்கு புது விஷயம் மாதிரி அப்படி தோணுதுன்னு சொன்னா நீங்க சொல்லுங்க. நான் ஆரம்பத்துல எனக்கு பேக்கேஜ் இருக்கு அப்படின்னா நான் உங்களுக்கு தலையில சரியா அப்படின்னு எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. சரி, ஓகே, அடுத்த விஷயத்துக்கு போவோம். ஸ்ட்ரக் ஆகுதா வீடியோ, ஓடியோ ஸ்ட்ரக் ஆகுதா எல்லாருக்குமா? ஓ சார், விட்டு வருது. சரி, என்ன கவரேஜ் எப்படி காட்டுது உங்களுக்கு? கவரேஜ் ஓகே சார். வீடியோ போட்டா சார் கவரேஜ் காட்டும். வீடியோ போட்டா கவரேஜ் காட்டும்.
என்ன செய்ய? அப்ப நான் உங்களுக்கு பேசுற விஷயம் விளங்குதுன்னு சொன்னா என் பண்ணி கொடுத்து திரும்ப இருக்கியா? என்ன செய்ய? இன்னும் அப்படித்தான் இருக்கியா? எவ்வளவு ரீகனெக்ட் பண்ண சொன்ன கிளியர் ஆகுது. என்ன செய்யும்? என் பண்ணி திரும்ப ஸ்டார்ட் பண்ணுவோம் சார். ஓகே, அப்ப நான் என் பண்றேன், திரும்ப ஜாயின் பண்ணுங்க. அப்படிங்களா? அப்படியே ஜாயின் ஆகுங்க. ஓகே.